அன்பார்ந்த அடிப்படை மின் பொறியியல் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு அன்பு நல்வாழ்த்துக்கள், அன்பு வணக்கங்கள். அன்பான மாணவர்களே, இந்த நாளிலும் நாம் நமது பாடங்கள் ஆறையும் நிறைவு செய்து இரண்டு முறை திருப்புதல் நடத்திவிட்டோம். மூன்றாவது திருப்புதல் முதலாம் பாடத்திற்கும் இரண்டாம் பாடத்திற்கும் நடத்தப்பட்டு விட்டது. இந்த நாளிலும் மூன்றாம் திருப்புதலில் மூன்றாவது பாடமான கோரல் ரா இப்பொழுது நடத்தப்படுகிறது. அன்பான மாணவர்கள், இந்த காணொளி காட்சியை நன்கு கவனித்து தங்களுடைய கல்வி நலனை மேம்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது பாடம் கோரல் ரா, கோரல் ரா 2018. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோரல் ரா என்பது ஒரு நெறிய வரைகலை பயன்பாடு, நெறிய வரைகலை பயன்பாடு. கோரல் கார்பரேஷன் என்ற ஒரு நிறுவனத்தால், மென்பொருள் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டது. இந்த கோரல் கார்பரேஷன் என்ற கம்பெனி கனடா நாட்டு கம்பெனி ஆகும். 2018 இந்த கோரல் ரா வெளியிடப்பட்டது. கோரல் ராவுடைய பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உயர்தர வரைகலை சித்திரங்கள், லோகோக்கள், பக்க வடிவமைப்புகள் போன்றவற்றை உருவாக்குவதற்கான பல்துறை வரைகலை பயன்பாடே இந்த கோரல் ரா என்று நாம் சொல்லலாம். உயர்தர வரைகலை சித்திரங்கள், லோகோ வடிவமைப்பு மற்றும் பக்க அமைப்புகளை உருவாக்குவதற்கான பல்துறை வரைகலை பயன்பாடே கோரல் ரா என அழைக்கப்படுகிறது. கணிப்பொறி வரைகலையில் இரண்டு உள்ளன. ஒன்று நெறிய வரைகலை, அதாவது நெறிய வரைகலை வெக்டர் கிராஃபிக் என அழைக்கப்படுகிறது. மற்றொன்று பிட்மேப். நெறிய வரைகலை கோடுகள் மற்றும் வளைவுகளால் உருவாக்கப்படுகின்றன, கணித விளக்கங்கள் மூலம் உருவாக்கப்படுகின்றன. இந்த நெறிய வரைகலை லோகோக்கள், இல்லஸ்ட்ரேஷன்கள் ஆகியவற்றுக்கு மிகவும் ஏற்றதாகும். அன்பான மாணவர்களே, நல்ல தெளிவுத்திறன் கொண்டது இந்த எளிய நெறிய வரைகலை. மற்றொன்று பிட்மேப், அதாவது இதை ராஸ்டர் படங்கள் என்றும் நாம் அழைக்கிறோம். பிட்மேப்பை நாம் என்ன செய்கிறோம், ராஸ்டர் படங்கள் என்றும் அழைக்கிறோம். இவை பிக்சல்கள் என அழைக்கப்படும் சிறிய சதுரங்களால் ஆனவை. பிட்மேப்புகள் வண்ண மண்டலங்களை நன்றாக மீளுருக்கம் செய்ய, மீள் உருவாக்கம் செய்வதற்கு பயன்படுகிறது. பிட்மேப்புகள் நன்கு தெளிவு திறன் கொண்டது, நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பிட்மேப்புகள் நல்ல தெளிவு திறன் கொண்டவை. அன்பான மாணவர்களே, சில வரையறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொருள் ஆப்ஜெக்ட், அதாவது வடிவம், கோடு, உரை, வரைகலை, சின்னம், வளைவு போன்றவற்றெல்லாம் ஒரு வரைபடத்தின் ஒரு உறுப்பு, இதுதான் பொருள் என்று, ஆப்ஜெக்ட் என்று நாம் சொல்கிறோம். நெறிய வரைகலை கணித விளக்கங்களில் இருந்து உருவாக்கப்படுகிற ஒன்று, கோடுகள் மற்றும் வளைவுகளால் இது உருவாக்கப்படுகின்றன. அடுத்து மாணவர்களே, முக்கியமான ஒன்று டாக்கர். டாக்கர் என்பது ஒரு குறிப்பிட்ட கருவியாகும், அதாவது பணிக்கு தொடர்புடைய கட்டளைகள் மற்றும் அமைப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாளரமே டாக்கர் என்று அழைக்கப்படுகிறது. கோரல் ராவை நாம் எவ்வாறு தொடங்கலாம் என முதல் பார்க்க வேண்டும். கோரல் ராவை தொடங்குவதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று ஸ்டார்ட் ஆல் புரோகிராம்ஸ் கோரல் ரா 2018 என போட்டு நாம் தொடங்கலாம், அல்லது கோரல் ரா 2018 இதற்கான ஒரு குறுக்கு வழி, இதுக்குன்னு ஒரு எம்பளம் இருக்கு, கோரல் ராக்குன்னு ஒரு எம்பளம், அந்த எம்பளத்தை கிளிக் பண்ணுவதன் மூலமாகவும் நாம் கோரல் ராவை என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். அன்பான மாணவர்களே, கோரல் ராவுடைய வரவேற்பு திரை நமக்கு தோன்றியவுடன் அதில் அநேக விருப்பங்கள் காட்டுகின்றது. அந்த விருப்பங்களை கொண்டு நாம் என்ன செய்யலாம், புதிய ஆவணத்தை நாம் உருவாக்குகிறோம். அன்பான மாணவர்களே, மற்றொரு முக்கியமான காரியம், கோரல் ராவில் ஆவண சாளரம் என ஒன்று உள்ளது. அந்த ஆவண சாளரத்தில் தலைப்பு பட்டை, பட்டிப்பட்டை, செந்தர கருவிப்பட்டை, கருவிப்பட்டி, பண்புப்பட்டை, ஆவண கீற்று, ரூலர், டாக்கர், ஆவண உலவி என பல காரியங்கள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் நமக்கு மிக மிக முக்கியமானது. செந்தர கருவிப்பட்டை நம்ம எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் ஐகான், அது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அன்பான மாணவர்களே, அடுத்து இந்த செந்தர கருவிப்பட்டையில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் அநேக கருவிகள் இருக்கின்றன. நியூ எப்படி உருவாக்கலாம், ஓபன் பண்றது, சேவ் பண்றது, பிரிண்ட் பண்றது, கட் பண்றது, காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது, ரீடூ பண்றது, எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது, ஃபுல் ஸ்கிரீன் எப்படி கொண்டுலாம், ஷோ ரூலர் எப்படி கொண்டுலாம், ஷோ கிரிட் எப்படி கொண்டுலாம், ஷோ கைடு எப்படி கொண்டுலாம், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நாம் இதுல இந்த செந்தர கருவிப்பட்டை மூலமாக செல்கிறோம். பண்பு பட்டை செந்தரை கருவிப்பட்டிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. இந்த இயக்க கருவி தொடர்புடைய பொதுவான செயல்பாடுகளை இந்த பண்பு பட்டையானது நமக்கு காட்டுவதை நாம் பார்க்கலாம். அன்பான மாணவர்களே, கருவிப்பட்டியை ஆராய்தல் ஒரு முக்கியமான ஒரு காரியம், அதாவது பயன்பாட்டு சாளரத்தின் ஒரு பகுதி கருவிப்பட்டி. அந்த கருவிப்பட்டியை நாம் ஆய்வு செய்கிறோம், இதுவும் நமக்கு ஒரு மிக மிக முக்கியமானது. அடுத்து ஃப்ளைஓவர் ஆராய்தல், இது ஒரு முக்கியமான ஒரு காரியம்.
ஃப்ளை அவுட் ஆராய்தல் என்றால் என்ன? கருவிப்பெட்டி குறிப்பிட்ட வரைதல் பதிப்பித்தல் பயன்களுக்கு பயன்படுகிறது. இந்த கருவிப்பெட்டியில பல்வேறு கருவிகள் இருக்கு. பிக் டூல், இந்த பிக் டூல் மூலமாக நாம் கருவிகளை தேர்ந்தெடுக்கலாம். ஷேப் டூல், கருவிகளை ஸ்மூத்தாக ட்வில்லாக அட்ராக்டாக ஷேப் பண்ண பயன்படுகிறது. கிராஃப்ட் டூல், இந்த கிராஃப்ட் டூல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். செல்லில் நீங்க எப்படி கிராப்பிங் பண்ணணும், போட்டோ எப்படி கிராப்பிங் பண்றீங்களா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். சூம் டூல், பெரிதாக்கி காட்டுவது. ரெக்டாங்கிள் டூல், செவ்வகம் மற்றும் சதுரங்களை வரைவதற்கு பயன்படக்கூடிய டூல். எலிப்ஸ் டூல், வட்டம் மற்றும் நீள்வட்டங்களை வரையக்கூடிய ஒரு டூல். பாலிகான் டூல், பாலிகான் டூல் என்பது பலகோணம் டூல். இதன் மூலமாக நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள, நட்சத்திரம் வரையலாம், பலகோணங்களை வரையலாம், பல காரியங்களை வரையலாம். டெக்ஸ்ட் டூல், அதாவது கருவிகளை அணுகுவதற்கு உதவக்கூடிய முக்கியமான ஒன்று டெக்ஸ்ட் டூல் என்று அழைக்கப்படுகிறது. அன்பான மாணவர்களே, செவ்வகங்கள் வரைதல், சதுரங்கள் வரைதல் போன்ற காரியங்களை எல்லாம் மிக அருமையாக நாம் கோரல் ரா மூலமாக காண்கிறோம். கோரல் ராவில் அடுத்த ஒரு முக்கியமான காரியம் சுருள் வரைதல். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ரெண்டு விதமான சுருள் இருக்கிறது, ஒன்று சமச்சீர் சுருள், மற்றொன்று மடக்கை சுருள். இந்த இரண்டு சுருள்களும் எப்படி வரையணும், அதுக்கு ஒரு படிநிலைகள் இருக்கு. அதாவது பலகோண கருவியில நம்ம கையை அழுத்தி பிடிக்கணும், அப்போ ஃபிளை அவுட் பட்டி தோன்றும். அப்போ எந்த சுருள் வேணும் அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணணும். அதாவது சிம்மெட்ரிக்கல் சுருள் ஸ்பைரல் என்று சொல்லக்கூடிய சமச்சீர் சுருளா, லாகரிதமிக் ஸ்பைரல் என்று சொல்லக்கூடிய மடக்கை சுருளான்னு பார்த்து அந்த கருவியை கிளிக் செய்கிற பொழுது அடுத்து பண்பு பட்டைக்கு போய் எவ்வளவு சுழற்சி கொண்ட எண்ணிக்கை கொண்ட சுருள் நமக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், எண்ணிக்கையை குறிப்பிட்டு பின்பு பண்பு பட்டையில் நாம் பட்டனை கிளிக் செய்கிற பொழுது நமக்கு தேவையான எண்ணிக்கை கொண்ட சுருளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அது நம்ம மடக்கை சுருளாக இருக்கலாம், சமச்சீர் சுருளாக இருக்கலாம். எது தேவை என்று நாம் கிளிக் பண்ணுகிறோமோ அந்த சுருளை நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இது மிக மிக முக்கியமான காரியம். இந்த மூன்றாவது பாடத்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினா, சுருள் வரைவதற்கான படிநிலைகள் யாவை, இரண்டு விதமான சுருள்கள் யாவை என்பது கேட்காங்க. அடுத்து நேர்கோடு வரைதல் குறித்த கேள்விகளை கேட்கிறாங்க. அடுத்து பொருள், பொருள் உருவாக்கம், பொருட்களை சுழற்றுதல், இந்த வினாக்கள் அடிக்கடி கேள்வியாக கொடுக்கப்படுகிறது. அன்பான மாணவர்களே, நன்றாக கவனித்தீர்கள், மிகுந்த நன்றி. பொருள் தேர்வை எப்படி செலக்ட் பண்ணுதல், பொருள் தேவை எப்படி நீக்குதல், இப்படிப்பட்ட காரியங்களும் இந்த மூன்றாவது பாடத்தில் மிக முக்கியமானதாக காட்டப்படுகிறது. அன்பான மாணவர்களே, ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு ரெக்கார்டு நோட்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் வாங்கிட்டீங்க. ரெக்கார்டு நோட்டும் அப்சர்வேஷன் நோட்டும் எழுதி என்னிடத்தில் கையொப்பம் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கணிப்பொறி தொழில்நுட்பத்தில் ரெக்கார்டு நோட் அப்சர்வேஷன் மிக மிக முக்கியம். 25 மதிப்பெண்கள் இருக்கிறது, நம்ம கட்டாயம் அதை பயன்படுத்தணும். நமக்கு நல்ல முழு மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் அனைத்து மாணவர்களும் ரெக்கார்டு நோட்டும் அப்சர்வேஷன் நோட்டும் எழுதி கையெழுத்து வாங்குங்க. ரெண்டாவது, உங்களுடைய போன வருட ரெக்கார்டு நோட்டை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களை கூறி நல்லபடியில் படியுங்கள் என சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கு, எல்லா மாணவர்களும் பள்ளிக்கு வருகை தர வேண்டும், வந்து நன்கு கற்க வேண்டும், நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வேண்டும் என அன்போடு கூறி இந்த திருப்புதல் உரையை நிறைவு செய்கிறேன்.